ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தக்காளி ரெண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பி குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வடகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-12 இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பருப்பு வேக வச்சோம்ல, அதில் தக்காளியை சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை எடுத்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அந்த தண்ணி, பருப்பு சேர்க்க வேணாம், தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பருப்பு மீதி வச்சுக்கலாம், இல்லைன்னா காய் வேகாது அதுக்காக. இப்போ இதை மூடி போட்டு விசில் போட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். புளியை ஊற வச்சு வச்சுருக்கணும். இப்போ திரும்பி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொதிக்கும் போது அந்த மீதி இருக்க பருப்பெல்லாம் சேர்த்துட்டு புளியை கரைச்சி சேர்த்துக்கணும். எலுமிச்சை மரம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கணும். இதில் சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி 1-2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் எப்பவுமே இப்படி தான் சாம்பார் வைப்பேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸுக்கெல்லாம் செமையாக இருக்கும். எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்லா மேட்ச் ஆகும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும் சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம். கொதித்ததும் சாம்பார் ரெடி. சுட சுட சாம்பார். இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாய்.